கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தற்பொழுது வரை மதுரை மாவட்டத்தில் கட்டுப்பாடு இல்லாத நீரழிவு நோய் உள்ளோரை பாதிக்கும் கருப்பு பூஞ்சை தொற்றால் 70 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் மருத்துவமனையில் 50 பேரும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 20 பேர் என மொத்தம் இதுவரை 70 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 61 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் 9 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை எந்தவித உயிரிழப்போ கண்பார்வை இழப்போ கொரோனா பாதிக்கப்பட்ட யாருக்கும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா நோய் தொற்று பாதிப்பு சிகிச்சையின் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து தற்போது இந்த பாதிப்பு அதிகமாக உள்ளதாக கூறுகிறார் கண் மருத்துவ நிபுணர் உஷாகிம்.